ஜெயம் கொள்ளுகிறவன். என்ன சொன்னாரு? எல்லாம் சேர்ந்து சத்தமா சொல்லாமா? ஜெயம் கொள்ளுகிறவன். ஏழு சபையும் வேற மாதிரி, ஏழு சபை சூழ்நிலை வேற மாதிரி, ஏழு சபைகளுக்கு இருந்த பிரச்சனை வேற மாதிரி, ஆனா ஏழு சபைகளும் இயேசுவுடைய சபைகள். அவர் சொன்னாரு, இந்த ஏழு வகையான சபைகள் எது செய்கிறதோ இல்லையோ ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய பிறந்தவர்கள், அவர்கள் செய்ய ஆரம்பிக்கப்பட்டவர்கள். அது என்னவென்றால், ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்பதற்காக அவர்கள் ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஜெயம் கொள்ளுகிற சபையே, ஆமென். எந்த எந்த வாக்குத்தத்தம் வேணுமோ எல்லா வாக்குத்தத்தையும் நீங்க வேதாகமத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆனா கடைசி புஸ்தகத்துல ஒரு வாக்கு தத்துவத்தை ஏழு சபைக்குமே கொடுத்திருக்கிறார்னா அது இது ஒரே வாக்கு தத்துவம் தான். அது என்னவென்றால், நீ ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பதற்காக நான் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன், நீ ஜெயம் கொள் என்ற ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். எல்லாம் சேர்ந்து சத்தமா சொல்லுவோமா? நான் என் வாழ்க்கையில எல்லா வருகிற எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்காக கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, நான் ஜெயம் கொள்ளுகிறவன், நான் ஜெயம் கொள்ளுகிறவன். இன்னொரு சொல்லுவோமா? நான் ஜெயம் கொள்ளுகிறவன். அதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இதுக்கு தான் ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ யார் ஜெயம் கொள்ளுகிறா? சத்தத்தை கேட்கிற சபை ஜெயம் கொள்ளுகிறது. ஒரு தனிநபர் யாரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்கிறா? தேவ சத்தத்தை, மெய்ப்பனின் சத்தத்தை, உன்னை வாழ வைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் தன் வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலையும் அவன் ஜெயித்து அவன் முன்பாக வருகிறான்.